ರೋಡ್ ಸರಿಯಿಲ್ಲ. யார் வைக்கிறா? அதிமுக உறுப்பினர் ஏதாவது குற்றச்சாட்டு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கெல்லாம் நான் தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பாடத்தில் இருக்கேன், அதனால இடையில வர முடியல. பல்வேறு 110 விதியின் கீழே வந்து டெய்லி வந்து முதலமைச்சர் வந்து பல்வேறு அரசு திட்டங்களை அறிவிச்சிருக்கிறார். இன்றைக்கு கூட ஹஜ் பயணம், மத்திய அரசு நிறுத்திய ஹஜ் பயணத்தை வந்து 6 கோடி ரூபாய்க்கு வந்து 3000 பேருக்கு செல்வதற்கு வழி செய்யப்பட்டிருக்கிறது. இதே போல டெய்லியும் வந்து பல்வேறு துறைகளில் வந்து அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏதோ நல்லது செஞ்சால் அது நல்லது தான், வரவேற்கிறோம். அது ஹஜ் பயணத்திற்காக மத்திய அரசு அதை வந்து தடை செய்ததை நீக்கியதை கொடுக்கிறத வரவேற்கிறோம். மற்ற 110 சொல்கிற திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டால் சந்தோஷம்தான். அதே நேரத்தில் மக்கள் விரும்பாத, மக்கள் கேட்காத இந்த 8 வழிச்சாலையெல்லாம் போடணுன்னு அதில் என்ன சொல்கிறார் அவரே சட்டமன்றத்தில், இது நாங்கள் கஷ்டப்பட்டு போராடி மத்திய அரசிட்டது பெற்று வந்தோங்கிறார். ஒரு நாள் இன்னொரு நாள் பார்த்தா சேலத்தில் அன்றைக்கி 2 நாளைக்கு முன்னாடி பேட்டி கொடுக்குறாரு, இதுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, இது மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த திட்டம், எங்களுடைய ரோல் என்னென்னா ஒன்லி அதை நிலத்தை வந்து அவங்களுக்காக ஆர்ஜிதம் பண்ணி கொடுக்குறது தான் அப்படிங்கிறாரு. இதில் போராடி பெற்றது உண்மையா இல்லை மத்திய அரசு கொண்டு வந்துட்டதுனால இவங்க வேறு வழி இல்லாமல் நிலத்தை வந்து அவங்களுக்காக பெற்றுத்தருவது உண்மையாங்கிறத அது கடவுளுக்கு தான் விளிச்சோம். எனக்கு 2-3 நாளாக உடல்நிலை சரியில்லை, த்ரோட் சரியில்லை. இன்னொன்று அவையா நடக்குது, சபாநாயகர் வந்து எதிர்கட்சி உறுப்பினர்கள் கேட்டால் எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குறதில்லை. மெயினான வராதுக்கு காரணம் திரு தங்கமணி என்னை வந்து குறிப்பிட்டு பேசுகிறார் அவையிலேயே, அதுக்கு நான் பதில் சொல்லணும்னா உங்களை சொல்லலைன்னு சபாநாயகர் சொல்கிறப்ப சபாநாயகருடைய பாதுகாப்பில் தான் நம்ம ஒவ்வொரு உறுப்பினரும் சட்டசமன்றத்தில் இருக்கோம். அவரே வந்து இல்லை உங்களை பற்றி சொல்லலை அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் நான் அவருக்கு ஒரு கடிதம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வரலை. ஒரு காரணம் வந்து அவர் பேர் கோபமாக இல்லை, இங்கே சபையில் வந்துடுறதுனால எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கு எந்த வித ஒரு உரிமையும் வழங்கப்படுறதில்லை. அந்த இதுக்கு அன்றைக்கி நான் கடிதம் கொடுத்தேன், அதுக்கு எந்த பதிலும் இல்லை. அது மாத்திரம் இல்லாமல் நான் தமிழ்நாடு ஃபுல்லாக ஏற்கனவே வர்றேன்னு சொல்லி ஒத்துக்கிட்ட ப்ரோக்ராம்லாம் இருந்ததுனால நான் போயிருந்தேன். மூன்றாவது நீதிபதி வந்து வழக்கை விசாரிக்கணும், சீக்கிரமாக விசாரிக்கணும் சொல்லி தங்கத்தம்பி செல்வன் மனு போட்டிருக்காரு. ஏற்கனவே வந்து இதில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? ஏனென்றால் இன்னும் நீதிபதி பெயர் அறிவித்து பல நாட்களாகி இன்னும் விசாரணை லிஸ்ட் ஆகலை, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நேற்று போய் எங்கள் அட்வொகேட் செந்தூர் பாண்டியன் அதெல்லாம் ஹானரபிள் சீஃப் ஜஸ்டிஸ் கோர்ட்டில் ரிஜிஸ்டார்ட்ட வந்து ஃபைல் பண்ணியிருக்காரு. நிச்சயம் அதை வந்து நீதிபதி அவர்கள் எடுத்து நடத்துவாங்க, நிச்சயம் நீதி வெல்லும், எங்களுக்கு நீதி கிடைக்கும். 18 எம்எல்ஏக்கள் பிரச்சனையை வந்து கடந்த 9 மாதமாக பேரவையில் ஒழிக்கப்படவில்லை. அந்த தொகுதி மக்கள் கிட்டத்தட்ட 40 லட்சம் பேருக்கு மேலே இருக்கிறார்கள். அவருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், அதுக்கு நீதிமன்றம் அதை மனதில் கொண்டு விரைவாக அதில் தீர்ப்பளிப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறேன். சார், மொழிப்போட்டி ஆகிய அரங்கநாதனுடைய பேத்தி வந்து தற்பொழுது வரை நீட் தேர்வு எழுதுவதற்கு ரொம்ப ஏழ்மையான நிலையில் இருக்காங்க, அவங்க உதவி கேட்டுட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக. ஸோ நீட் தேர்வு வந்து விலக்கு அளிக்கணும்னு சொல்லி கோரிக்கை வந்து முன்வைக்கப்பட்டாலும் தற்பொழுது வரை எந்த விதமான நடவடிக்கையும் அரசு மேற்கொள்ளாமல் இருக்கு. அவர் அந்த குடும்பத்திற்கு ஏதேனும் உதவி செய்வதற்கு முன்வர வாய்ப்பு? யாரு நான் செய்யணும்னா எனக்கு தெரியல, எனக்கு அந்த இதை என்னோடய கவனத்துக்கு கொண்டு வந்து நானே கூட அதை தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு உதவி செய்யறாரு. ஏன்னா மொழிப்போர்த்தி ஆகிங்கிறதுனால அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நானே உதவி செய்ய தேறாரு. சரி, யாருக்கு யாருக்கு பின்னாடி? அதெல்லாம் அதெல்லாம் அம்மாவுடைய தொண்டர்கள் 90% மேலே எங்கள்கிட்ட இருக்காங்க. இந்த ஆட்சி முடிக்கும் வந்து மீதி உள்ளவங்களும் இங்கே வந்துடுவாங்க. அங்கே இருக்கிறது வந்து அந்த பதவிக்காக பதவி செய்வதற்காக இருக்கிற அமைச்சர்களும் அவங்களுக்கு ஏஜென்ட் மாதிரி இருக்கிற எம்எல்ஏக்கள் தானே தவிர மற்ற எல்லாம் சார். சார், இந்த 8 வழிச்சாலைக்காக தொடர்ச்சியாக போராட்டம் மேற்கொள்கிறாங்க, தீக்குளிப்பு சம்பவங்களுக்கு முயற்சி மேற்கொள்கிறாங்க, ஆனால் அரசை பொறுத்தவரையில் அந்த நிலைப்பாட்டிலிருந்து வெளியே வராமல் நிலத்தை அவங்களே கொடுக்குறாங்க விருப்பப்பட்டு ஒரு சிலர் தூண்டுறாங்கன்றத தொடர்ச்சியாக சொல்லி வர்றாங்க சொல்கிறாங்க. இதை வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லா தொலைக்காட்சிகளும் அது மக்கள் மனநிலையை வெளிப்படுத்தணும். ஜனநாயகத்தின் முக்கிய தூண்கள் நீங்கள், நீங்கள் அதை எவ்வளோ தூரம் எனக்கு தெரிஞ்சு எங்களுக்கு எதிர் நிலைப்பாடு உள்ள எங்களுக்கு எதிர்ப்பாக செய்தி வெளியிடுறதா இருந்தாலும்
சன் தொலைக்காட்சி சன் நியூஸில் அதை டெய்லி அதை போடுறாங்க நடக்கிற நடப்ப நாங்கள் தெரிஞ்சுக்க முடியுது. மற்ற தொலைக்காட்சிகளுக்கெல்லாம் அது கேமராவில் வருதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஒற்றுமையா இருந்து உங்கள் உரிமைகள் பறிக்கப்படுறப்ப நீங்க அதுக்காக போராடி நீங்க அதுக்கு ஒற்றுமையா இருக்கணுமே. நீங்க எங்களை பார்த்து சொல்றீங்க எல்லாரும் தமிழ்நாட்டு பிரச்சனைக்காக நீங்களாம் ஒற்றுமையாக இருக்கீங்களா, நீங்கள் இனிமேல் கேட்க முடியாது. அப்படின்னா நாங்கள்லாம் எல்லோரும் காவிரி பிரச்சனைனா எல்லா கட்சிகளும் ஒரே நிலைப்பாடு தான் இருக்கும். ஒவ்வொரு இப்போ திமுகனா அவங்க கூட்டணியோட போராடுறாங்க, நாங்கள் தனியாக போராடுறோம். நீங்கள் என்னை பார்த்தீங்க அவங்களோட போலையா அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு தொலைக்காட்சி நிருபர் தாக்கப்படுறாரு இல்லை உங்கள் தொலைக்காட்சிகளுக்கு பாதிப்பு வருது, நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அதுக்கு போராட மாட்டுறீங்களே? அரசியல்வாதிகளை ஒட்டி தான் உங்களுக்கு நாங்கள்லாம் தான் ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். நீங்கள் நாங்களும் நீங்கள் எல்லோரும் ஒன்றா இருந்து இந்த மாதிரி இப்போ எட்டு வேலைச்சாலையை மக்கள் மதிக்கலாம், மக்கள் விரும்பலை. அது வேணான்னு விவசாயிகள் தங்கள் விவசாய நிலங்கள் பரம்பரையாக வச்சுருக்கிற நிலங்கள்லாம் பாதிக்கப்படுது. அதனால் வந்து எங்களுக்கு வேணாம், எங்கள் வீடுகள் இடிக்கப்படுது. எட்டு வேலைச்சாலையால் இப்போ ஒன்றும் பெரிய அது சேலத்துக்கு ஏற்கனவே இருக்கிற சாலைகள் நீங்கள் அகலப்படுத்துங்க, வேணாம் அதை வேணால் பண்ணுங்களே தவிர தேவையில்லைன்னு மக்கள் குரல் கொடுக்குறாங்க, போராடுறாங்க, அதிகாரிகள்கிட்ட போராடுறாங்க. அதை எல்லா தொலைக்காட்சிகளும் ஒளிபரப்பி நீங்கள் அதை வேறு ஒற்றுமையாக இருந்தால் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது. எனக்காக சேர்க்கலன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது. காவிரி ஆணையம் அமைக்கப்பட்டு நேற்றைக்கு வந்து 31 டீமுக்கு தண்ணீர் திறந்து நேற்று கூட சட்டசபையில் வந்து நல்ல செய்தி அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு கூட வந்து இன்பதுரை பேசும் பொழுது வந்து வந்து ஒரு நதி போல வந்து ஒரு ஆரவாரம் இல்லாமல் சாதனை செய்திருக்கிறார் முதலமைச்சர் அப்படின்னு. இதுக்கு முதலமைச்சருக்கு இந்த அரசாங்கத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? இது சுப்ரீம் கோர்ட்டு ஒரு இறுதி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, அதை நிறைவேற்ற வேண்டியது மத்திய அரசாங்கத்தோட கடமை. அது மத்திய அரசாங்க கர்நாடகா தேர்தலப்போ தாலங்காலத்தினப்பெல்லாம் அமைதியாக இருந்த அந்த தமிழ்நாடு அரசாங்கம் இப்போ வந்து மத்திய அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு படி அந்த ஆணையத்தை அமைச்சு கூட்டம் நடத்தி தண்ணீர் தொடரணும்னு சொன்னால் இவங்க உடனே வெற்றின்னு சொல்கிறது இது எவ்வளவு மக்களுக்கு தெரியாது. காவிரி டெல்டா விவசாய மக்களுக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் ஒரு கேலிக்கூத்து, இங்கே தேவையில்லாமல் அதுக்கு தான் சொன்னடா. ஒரு 100 பேர் உட்கார்ந்துட்டு சும்மா மேதையை தட்டிக்கிட்டு மேதையை உடைக்கிறாங்களே தவிர மக்கள் வரிப்படம் வேணாவது. எதிர்கட்சிகள் எங்கள் ஏதாவது பேசணும்னு கேட்டால் அது எங்கள் உறுப்பினரை பற்றியே ஒரு அமைச்சர் வந்து ஒரு கருத்தை சொல்கிறப்ப பதில் சொல்ல கூட உங்களை சொல்லலன்னு சொல்கிற ஒரு சட்டசபை நடந்துட்டு சரியா.